ஹலோ க்யூட்டீஸ் வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட் தமிழ் க்யூட்டி பை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை சாக்லேட் கேக்னும் சொல்லலாம், சாக்லேட் ப்ரௌனி கேக்னும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வேகமாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் சால்ட் கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருங்க. ஆக்சுவலி இதை வந்து 15 மினிட்ஸ் போல் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளாக்க நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுகர் வந்து 2 கப் சொல்லியிருக்கேன். ஸோ கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வந்து மைதாக்கு வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே தான் மற்ற எல்லாத்துக்குமே. ஸோ சுகரை அரைச்சி நம்ம பவுடர் ஆக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைதா 2 கப். ஸோ சல்லடையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம சலிச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ மைதா 2 கப், அப்புறம் கொக்கோ பவுடர் 1 கப், அப்புறம் சால்ட்டு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து சலிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் அரைச்சி வச்சுருந்த சுகர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு முட்டை ஒயிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின்லையும் பீட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம ஸ்பூன் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். மில்க்கும் சேம் கப்பில் வந்து 1.5 கப்பு எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம பீட் பண்ண எக் ஒயிட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு தேவைன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக் பேனில் பட்டரை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த கேக் வந்து பேனில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ பட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா டார்க் சாக்லேட் சென்டர் இருந்துச்சு. ஸோ சாக்லேட்ஸை நான் வந்து இன்னும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தனால நடுப்புற நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சாக்லேட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு சாக்லேட் கேக் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே அதுவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குது அப்படின்னா நடுப்புற நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாதி அளவு ஃபில் பண்ணிவிட்டு சாக்லேட்டை நீங்கள் அப்படியே வந்து நடுப்புற அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த சாக்லேட் ஆட் பண்ணதில் ப்ளஸ்ஸும் இருந்துச்சு மைனஸும் இருந்துச்சு.
ப்ளஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து நடுப்புற அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். மைனஸ் என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ண ஒயிட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் வந்து அப்படியே அடியில் போய் தங்கிடுச்சு, அது மெல்ட் ஆகலை, அது எனக்கு கலரும் தெரியல. ஸோ அது வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக தோணலை. ஸோ நீங்கள் வெறும் டார்க் சாக்லேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து மேலே மீதி இருக்க பேட்டரை வந்து ஊற்றிடணும். நெக்ஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ண குக்கரில் கேக் பேனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போட வேணாம், வாசர் போட்டுக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் 20 minutes போல் இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ 20 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு டூத்பிக் வச்சு இதை ஓரத்தில் லைட்டாக குத்தி பாருங்கள். ஸோ மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு டேஸ்டான சாக்லேட் ப்ரௌனி கேக் வந்து தயாராகிடுச்சு. நடுப்புற பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட் ரோஷினி, டாடா.